இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38-44 முடிய. இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே முதலில் நம் ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், அவர்கள் மறைநூலை அறிந்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்கள் வெளிப்புறத்தில் மக்களிடம் மதிப்பை பெற வேண்டும், புகழை பெற வேண்டும், பெயரை வாங்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்களே ஒழிய இறைவனிடத்திலே நடித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் கடுமையான தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். இவர்களைப் போல இருக்காதீர்கள், இவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு எச்சரிக்கையை மக்களிடத்திலே கற்பித்து கொடுக்கின்றார். இன்னுமாக 2 பகுதியிலே ஏழை கைம்பெண் அவளிட்ட அந்த காணிக்கையை ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக பேசுகிறார். இந்த நற்செய்தியில் 2 நபர்களை குறித்து, அந்த மறைநூல் அறிஞரையும் இந்த ஏழை கைம்பனையும் குறித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் இந்த ஏழை கைம்பெண் உயர்ந்தவராய் தெரிகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த மறைநூல் அறிஞர் விவிலியத்தை நன்கு அறிந்தவர், கற்று தேர்ந்தவர். ஆனாலும் அவருடைய உள்ளத்திலே உண்மை இல்லை, நேர்மை இல்லை. அவர் வெளிவேடத்தோடு கடவுளின் பெயரை சொல்லி காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராய் இருக்கின்றார். அவருடைய மதிப்பை பார்க்கின்றார். கடவுளை ஒரு வியாபார பொருளாக வைத்து அந்த கடவுளை விற்று தான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே அந்த மறைநூல் அறிஞரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களை நம்பாதீர்கள் என்றே இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஒரு சில வேலைகளில் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நம்முடைய புகழுக்காகவும் ஒரு போலியான நடிப்பான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பெயர் கெட்டு போய்விடக்கூடாது, நாம் நன்றாக ஒரு மதிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம், பொய் பேசி கொண்டிருக்கிறோம், பிறரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுவார். மக்களிடத்தில் இவரை குறித்து, இவளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவள் வெளிவேடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இறைவனிடம் வேண்டுவது போல நடித்து கொண்டிருக்கிறார், கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்.
இவர்கள் இப்படி இறை வேண்டக்கூடிய ஒரு மனிதர் எப்படி கைம்பெண்ணை வஞ்சிக்க முடியும்? கைம்பெண் என்பவள் கணவனால் கைவிடப்பட்டவராக, கணவனை இழந்தவராக இருக்கக்கூடிய ஒரு வேளையில அவரிடம் இருப்பதை அபகரித்துக் கொள்வது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு செயல். ஆனால் ஜெபித்து கொண்டிருப்பார்கள், நடிப்பான ஜெபம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையே வழிபாடாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாய் இருக்க வேண்டும். வெறுமனே வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது மட்டும் ஜெபம் அல்ல. அந்த ஜெபம் நாம் சொல்லக்கூடிய அந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? இந்த இரண்டுக்கும் இடையே இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபமே வாழ்வாய் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாய் இருக்க வேண்டும். புனித அன்னை தெரசாவிடம் இதை நாம் சிறப்பாக காண முடியும். நம்முடைய இந்திய தேசத்தில் கொல்கத்தா மாநகரத்தில் வந்து அவர் எப்படியா பணி செய்தார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஜெபத்தையும் அவருடைய பணியையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது, இரண்டும் ஒன்றாய் கலந்திருந்தது. ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம், ஒரு புறம் ஜெபம், இன்னொரு புறம் அவருடைய பணி வாழ்க்கை. அவர் ஊர் ஊராய் நடந்து கொண்டே இருந்தார், நேரம் கிடைக்கின்ற பொழுது இரவு வேளைகளில் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பொழுதும் ஏழை எளியவர்களிடத்துல சுரண்டி வாழவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய மனதை ஊடுருவி பார்க்கக்கூடியவர். இந்த உலக மனிதருடைய கண்களை நாம் மறைத்து விடலாம், ஏமாற்றி விடலாம், ஆனால் இந்த அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர், எல்லாம் வல்லவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவேதான் ஒரு புனிதர் சொல்லுவார், நீ பாவம் செய்ய விரும்புகிறாயா, கடவுள் உன்னை பார்க்காத ஒரு இடத்திற்கு சென்று பாவம் செய், ஆனால் அந்த கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிறோமே, எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். எனவே அவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. இதோ பாருங்கள், எத்தனையோ நபர்கள் காணிக்கை போட்டு கொண்டிருந்தார்கள், ஆண்டவர் இயேசு எல்லா நபர்களையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவின் மனதிற்கு எந்த காணிக்கை பிடித்திருந்தது? ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. மறைநூலை அறிந்தவனை பிடிக்கவில்லை, மறைநூலை போதித்தவனை பிடிக்கவில்லை. மறைநூல் போதித்து இறைவனிடம் வேண்டக்கூடிய மனிதரை பிடிக்கவில்லை. அங்கே வந்தவர்கள் கோவிலிலே அந்த காணிக்கை பெட்டியிலே காணிக்கை எத்தனையோ நபர்கள் மிகுதியாக இருந்ததனால் போட்டார்கள், அவர்களை பிடிக்கவில்லை. ஆனால் ஏழை கைம்பெண்ணினுடைய அந்த காணிக்கை இயேசுவுக்கு பிடித்திருந்தது. எனவே சீடர்களை அழைத்து அந்த பெண்ணை குறித்து பாராட்டி பேசினார். ஏழையாக இருந்தாலும் கைம்பெண்ணாக இருந்தாலும் கடவுளை நம்பி காணிக்கை போட்டார். அந்த கடவுள் என்னை பார்த்து கொள்வார் என்று நம்பினார். தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையை கடவுளிடத்தில் அர்ப்பணித்து நம்பி வாழ்ந்தார். எனவே அவர் பாராட்டப்பட்டார். எனவே இந்த நாளிலே போலியான, பொய்யான, ஏமாற்றுத்தனமான வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். அவர் நம்மை உற்று நோக்குகின்றார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை கண்ணோக்கி அவரை பாராட்டி அன்பு ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நீர் எங்களை பாதுகாத்தீர், எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நாங்களும் இந்த ஏழை கைம்பெண்ணை போல உம்மையே தஞ்சமென நம்பி இருக்கிறோம். உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் பற்றாக்குறை இருந்த போதிலும் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துவீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர் ஒவ்வொருவரையும்
உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றே நீர் தொடும் ஆண்டவரே. இன்றே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். தனிமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருபொழுதும் வெறுமையை உணர்ந்து விடாதபடியாய் நீர் அவர்கள் உடனிருந்து அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பாக கடன் பிரச்சனைகளோடு வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு தேவையான உணவை தாரும் ஆண்டவரே. இதோ அந்த நாட்களில் உணவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை நீர் பாதுகாத்தருளும், ஆசீர்வதித்தருளும். இன்னும் சிறப்பாய் திருமண காரியங்களுக்காக, குழந்தை செல்வங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றே இப்பொழுதே அவர்கள் விரும்பும்படியான ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து தாரும் ஆண்டவரே. எங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையை நீரே ஆசீர்வதியும். எங்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வந்து ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் வீட்டிலே நீரே தங்கியிரும் ஆண்டவரே. அரணும் கோட்டையுமாயிருந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும். யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ, இதோ இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய பாதுகாப்பில், உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.